ஊரடங்கு காரணமாக திரையரங்குகளை திறக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாலும் ஓடிடி நிறுவனங்கள் திரைப்படங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி வருவதாலும் தியேட்டர் உரிமையாளர்கள் கவலையடைந்துள்ளனர். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. திரையரங்குகளுக்கு சென்று பிடித்தவர்களுடன் திரைப்படம் பார்ப்பது என்பது அலாதி சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை நம்மிடம் இருந்து முழுமையாக பறித்து சென்றுள்ளது கொரோனா நோய் தொற்று. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். பொது முடக்கத்திற்கு பிறகு செல்போன்களும் கணினிகளுமே தியேட்டர்களாக மாறியுள்ளன. 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன், உண்மை தமிழ்நாட்டின் விடிவெள்ளி, பாயிண்ட், உலக அரசியல் மாமேதை. வெரி குட். அது எப்படி என்ன பத்திரம் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க? அட, பேப்பர்ல போடுறானே. இதனால் திரைப்பட ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் தியேட்டர்களையே நம்பியுள்ள ஆயிரக்கணக்கானோர் தங்களது வாழ்வாதாரத்தை தொலைத்துள்ளனர். தொடர்ந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தியேட்டர்களுக்கு இன்னும் அனுமதி அளிக்காதது திரையரங்க உரிமையாளர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடும் நெருக்கடிக்கு மத்தியில் தயாராகியுள்ள படங்களையும் ஓடிடி நிறுவனங்கள் பல மடங்கு விலை கொடுத்து வாங்குவது திரையரங்க உரிமையாளர்களை கவலையடைய செய்துள்ளது. சபாஸ், சபாஸ் மாப்பிள்ள, சபாஸ். என்ன மாமா? மாமா ப்ளீஸ், டான் மாமா, இங்க என்ன எல்லாம் மாமா? எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி, டே செங்கோடா, எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. மாமா, உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். தீர்க்க வேண்டியது பிரச்சனை இல்ல மாப்பிள்ள. மக்கா படத்தின் பட்ஜெட்டை விட ஒரு மடங்கு அதிகமாக பணம் கொடுத்து படங்களை வாங்கி வெளியிடுவதால் தயாரிப்பாளர்களும் ஓடிடியை நோக்கி செல்ல ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. நடிகர் சூர்யா நடித்துள்ள சூரரை போற்று படத்தை ஓடிடி நிறுவனம் வாங்கியுள்ள நிலையில் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள மாஸ்டர் படத்தையும் 120 கோடி ரூபாய் வரை கொடுத்து வாங்குவதற்கு ஓடிடி நிறுவனங்கள் போட்டி போட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? படத்தை தியேட்டர்களில் வெளியிட விரும்பினாலும் கொரோனா அச்சம் ரசிகர்களை திரையரங்குகளுக்கு வரவழைக்குமா என்ற சந்தேகம் தயாரிப்பாளர்களுக்கு எழுந்துள்ளது. கொரோனா தொற்று முழுமையாக கட்டுக்குள் வரும்போது நிலைமை சரியாகும் என்று சொல்லப்பட்டாலும் அதுவரை எப்படி வாழ்க்கையை ஓட்டுவது என்பதே திரையரங்குகளை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் கவலை. என்ன பொழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இந்தியாவில் பப்ஜி உள்ளிட்ட 118 செயலிகளுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது. Look.
நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு எதிரானவை என்பதால் இச்செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.